தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நல்ல ஒரு மெடிக்கல் காலேஜை நம்ம தேர்ந்தெடுக்கிறது, அதாவது நம்மளுடைய நீட் ஸ்கோரை பேஸ் பண்ணி எப்படி ஒரு நல்ல காலேஜை நம்ம தேர்ந்தெடுக்கிறது, அது இல்லாமல் எந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் இருக்குது, அதனோட அந்த காலேஜில் கட் ஆஃப் டீட்டெயிலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற விவரங்கள்லாம் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், கட் ஆஃபோட எக்ஸ்பெக்டேஷன் பற்றி போட்டிருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க, எந்த காலேஜில் எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும், இது இல்லாமல் கவர்மெண்ட் காலேஜ் ப்ரைவேட் காலேஜெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு ஃபீஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைப்பாங்க அப்படின்ற டீட்டெயிலெலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம இந்த வீடியோ மெயினாக மேக் பண்ணியிருக்கோம். ஸோ தனித்தனி எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியாது, இந்த வீடியோ மூலிமா எல்லாருக்குமே நம்ம பதில் சொல்கிறதுக்கு தயாராக நாம் இருக்கோம். இந்த வீடியோவை நீங்கள் தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய மொபைல் வழியாக தான் பார்க்க போகிறோம். எல்லா டீட்டெயிலையுமே நம்ம மொபைல் வழியாக பார்த்துக்க முடியும், யாரையும் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்காக நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் போயிட்டு எம்பிபிஎஸ் கவுன்சில், அதாவது நீட் கட் ஆஃப் அட்மிஷன் கவுன்சிலிங் அப்படின்ட்டு டைப் பண்ணிங்கன்னா ஒரு ஆப் வரும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அதில் என்னென்ன டேட்டெயிலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் இருக்கும். நீங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கிளிக் பிகேம் ஏ டாக்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அந்த கிளிக் பிகேம் ஏ டாக்டர் அப்படின்ற ஆப்ஷன், அதாவது அந்த பட்டன் ஒன்று இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா உங்களுடைய நேமு, மொபைல் நம்பர், உங்களுடைய சிட்டி, இந்த டீட்டெயில் எல்லாமே அதில் கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் கிளியனாக எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீட் கட் ஆஃப் டீட்டெயில் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க, அதை நம்மளால் பார்க்க முடியும். அந்த நீட் கட் ஆஃப் டீட்டெயிலில் எல்லா ஸ்டேட்டுமே கொடுத்துருப்பாங்க, அதாவது டெல்லி, கர்நாடகா, தமிழ்நாடு, த்ரூட் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டிலும் க்ளீனாக எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த ஸ்டேட்டில் பார்க்க விரும்புகிறீங்களோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஸ்டேட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணது முடிஞ்சதுக்கப்புறமா அதில் காலேஜ் லிஸ்ட்லாம் வரும், அந்த காலேஜில் எந்த காலேஜை நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்ற டீட்டெயிலும் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த காலேஜை விரும்புகிறீங்களோ அந்த காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ தவறாமல் மறக்காமல் எந்த காலேஜ் வேணுமோ அல்லது எத்தனை காலேஜ் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ ஒரு ஒரு காலேஜை நீங்கள் பார்த்துக்கலாம். அதனுடைய கட் ஆஃப் டீட்டெயில் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம், ஒரு காலேஜ் எந்த காலேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த காலேஜை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐக்யூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, பக்கத்தில் ஜிஎன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஏஐக்யூ அப்படின்னா என்னென்னா ஆல் இண்டியா மெடிக்கல் கோட்டா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீட் ஸ்கோர் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து ஏஐஆர் அப்படின் இருக்கும். ஏஐஆர்னா ஆல் இண்டியா ரேங்க் அப்படின்னு சொல்லி அர்த்தம், ரேங்க் எவ்வளோ அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டீட்டெயிலில் நீங்கள் முழுசாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இப்போ நான் சொல்கிறது விளக்கமாக கவனிச்சுக்கோங்க. ஏஐக்யூவில் ஜென்ரல் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுடைய நீட் ஸ்கோர் 568 இருக்குது, அவருடைய ஆல் இண்டியா ரேங்க் வந்து 4528 அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த சீட்டானது இதுக்குள்ளே இருக்கிறதுனால அது கிடைக்கும். ஏன்னா அந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் அதை கொடுத்துருக்காங்க. அதுவே இன்னொரு நபர் வந்து நீட் ஸ்கோரு இதை விட அதிகமாக 568 அதிகமாக இருந்து அந்த ஆல் இண்டியா ரேங்க் வந்து குறைவாக இருந்தாலும் அவருக்கும் சான்ஸ் இருக்குது இந்த எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கிறதுக்கு. இதே போல் தான் ஒரு ஒரு கேட்டகரியுமே பிரிச்சுருக்காங்க, எஸ்சி, எஸ்டி, எம்பிசி போன்ற கேட்டகரி அவங்க பிரித்து வச்சுருக்காங்க. இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த ஸ்டேட் வேணுமோ அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணி அந்த ஸ்டேட்டுக்குள்ளே எந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜை செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ அடுத்ததாக இந்த ஆப்பில் இரண்டாவதாக இருக்கிற ஹோம் பேஜில் இருக்கிற இரண்டாவது ஆப்ஷன் காலேஜஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா கவர்மெண்ட் காலேஜஸ், ப்ரைவேட் காலேஜஸ், அப்ராட் காலேஜஸ் அப்படின்னு மூணு ஆப்ஷன் இருக்கும். இதில் எந்த காலேஜை பற்றி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சிக்க விரும்புகிறீங்க, எந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸ்ன்னு சொல்லி நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த காலேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜை நான் செலக்ட் பண்ணுறேன். கவர்மெண்ட் காலேஜில் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அதில் எந்த ஸ்டேட்டில் இருக்கிற காலேஜ் உங்களுக்கு வேணும்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க. அதில் வந்து எந்த ஸ்டேட் உங்களுக்கு வேணுமோ அந்த ஸ்டேட்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு பாண்டிச்சேரி அப்படின்ற ஸ்டேட்டுடைய ஒரு காலேஜை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அந்த காலேஜில் என்னென்ன டேட்டெல்லாம் இருக்குது, அந்த காலேஜ் நேம், அந்த காலேஜோட அட்ரஸ், இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க.
ஸோ இப்போ நான் பாண்டிச்சேரியில் இருக்கிற இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் புதுச்சேரி அப்படின்ற ஒரு காலேஜை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது வந்து கவர்மெண்ட் காலேஜ். இந்த கவர்மெண்ட் காலேஜ் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டின் கீழே இருக்கிற ஒரு காலேஜ். இது ஸ்டேட் வந்து பாண்டிச்சேரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த டீட்டெயிலை கொடுத்துருக்காங்க. இது டைப் கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டான்ற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அதில் கவனிக்க வேண்டிய விஷயம், எம்பிபிஎஸ் சீட்டு 150 சீட்டு இந்த காலேஜில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை விட முக்கியம் நம்மளுடைய டியூஷன் ஃபீஸ். ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.4 lakhs பர் இயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எத்தனை வருஷமோ டாக்டரோட கோர்ஸ் வந்து எத்தனை வருஷம் உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கும் 1.4 lakhs வந்து நம்ம பே பண்ணணும். அட்ரஸ்ஸு அந்த டீட்டெயில் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி எந்தெந்த காலேஜ் உங்களுக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த காலேஜை செலக்ட் பண்ணி டீட்டெயிலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்கள், அதுக்குரிய நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இது முக்கியமாக நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லை, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் கொடுங்க. ஃபர்தர் வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.